ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஒரு சில பேர்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோ, அதாவது நம்ம யூடியூபோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே வந்த அப்டேட்டு தான், பட் ஆனால் நேற்று தான் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்திருக்கு, எனக்குமே நேற்று தான் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்டேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் வந்துருச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, உங்கள் வீடியோ ட்ரெண்டிங்கில் வரணும் அப்படின்னா 99% வீடியோ எப்படி ட்ரெண்டிங்கில் வருது அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் வந்து வரதா டாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த வரதா டாக்ஸ் சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுருக்காங்கன்னா, முழுக்க நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபன்னு, காமெடி, இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டுருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க. ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். கிட்ஸுக்கான நாலேஜ், அப்புறம் ஹெல்த் டிப்ஸு, ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்து அவங்களோட சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே சேர்ந்து வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க. சூப்பராக இருக்குது சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், ட்ரெண்டிங்கில் உங்கள் வீடியோக்களும் வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எடுக்கிற டாப்பிக்காக இருக்கட்டும், நம்ம கண்டென்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம போடக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ட்ரெண்டிங் பேஜில் உங்கள் வீடியோக்கள் போகணும்னா 99% வீடியோக்கள் ட்ரெண்டிங் பேஜில் எந்த மாதிரியான வீடியோக்கள் வருதுன்னா 4K குவாலிட்டியில் உள்ள வீடியோக்கள் தான் 99% வீடியோக்கள் ட்ரெண்டிங் பேஜில் வருது. அதை மறந்துடாதீங்க. வீடியோவோட குவாலிட்டி, ஆடியோவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி கண்டென்ட் ப்ளஸ் கண்டென்ட்டும் நல்ல மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ட்ரெண்டிங் பேஜில் உங்களுடைய வீடியோக்கள் வந்துடும். இந்த 1080 எடுக்கிறது, 720 எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களான வீடியோக்கள், ஒரு சில வீடியோக்கள் தான் ட்ரெண்டிங் பேஜுக்கு போகுது. எல்லா வீடியோக்களும் போகிறதே கிடையாது. சுத்தமாக ட்ரெண்டிங் பேஜ்னா ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கணும். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். டூ ஸ்டெப் நவம்பர் 1st பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் யூடியூப் டேஷ்போர்டே ஓப்பன் ஆகும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பில் டேஷ்போர்டு க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்னா, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த யூடியூப் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. டேஷ்போர்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா எந்தவித கவலையும் பண்ணாங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், யூடியூபோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஓகே, மூணாவது அப்டேட் என்னென்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்திருக்க அப்டேட் என்னென்னு நம்ம டேரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக பார்க்கலாம். உங்கள் சேனல் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சேனலை க்ரோத் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள், வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஆப்ஷன் நியூவாக வந்திருக்கு. இந்த அப்டேட் ஏற்கனவே வந்துருச்சு, ஆனால் எனக்கு இப்போ தான் அப்டேட் ஆயிருக்கு, உங்களுக்கும் இப்போ தான் அப்டேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏற்கனவே அப்டேட் ஆயிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேஷ்போர்டு ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம டேஷ்போர்டில் என்னென்ன ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. ரெண்டாவது, கீழே கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா நம்ம அப்லோடு பண்ண வீடியோஸ், மேலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்குது, அப்லோடு பண்ண வீடியோஸ் ஷோ ஆகுது. லைவ், நம்ம அப்லோடு பண்ண லைவ் எல்லாம் ஷோ ஆகுது செப்பரேட்டாக. நம்ம அப்லோடு பண்ண ஷார்ட்ஸ் வீடியோலாம் செப்பரேட்டாக ஷோ ஆகுது. ஓகே, கண்டென்ட் அப்படிங்கிறத முடிச்சுட்டு கீழே அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய வீடியோக்கள் எது அனாலிட்டிக்ஸ் ஓவர் வியூ பார்ப்போம்ல, ஓவர் வியூ, ரீச், என்கேஜ்மெண்ட்டு, ஆடியன்ஸு, ரெவன்யூ, இதெல்லாம் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வருது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கமாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கமாண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் எல்லாமே நிறைய ஷோ ஆகுது. எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சேனலோட க்ரோத்து சீக்கிரமே நிறைய ரீச் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க தமிழ்.